Dear learn standard students in X is number 9.2, sum number 10, limit x turns to 1 cube root of minus square root of by x minus 1. How to proceed with the sum? First of all, limit x turns to 1 7 plus x cube power 1 by 3. మైస్ త్రీ ప్లస్ ఎక్స్ స్కర్ పవర్ ఒన్ బై టు జస్ట్ ఆడ్ అండ్ సప్ట్రూ టు క్యాన్సర్ ఆదేదా వర எஸ் ஒன் இந்த denominator இதுக்கும் சொந்தம் இந்த denominator இதுக்கும் சொந்தம் தனித்தனியாக பிரிச்சுட போல் இந்த செம்மை அப்போ பிரிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன்ஸ் டூ ஒன் plus X cube power பவர் ஒன் பை த்ரீ மைனஸ் டூ டூ கேன் பி as பவர் ஒன் பை த்ரீ டூ கியூப்னாலும் ஒன் பை த்ரீ கேன்சல் டூ தான் வரும் பை எக்ஸ் மைனஸ் ஒன்ஸ் காமன் என்ன லிமிட் எடுக்கிறேன் தனித்தனியாக பிரிக்கலாம் இது ஒரு எஃப்ஆஃப் எக்ஸ் மாதிரி இது ஒரு ஜிஆப் எக்ஸ் மாதிரி இது தனி சம்மா பிரிச்சுக்கலாம் இது தனி சம்மாக பிரிச்சுக்கலாம் இதுக்கு தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கணும் மைனஸ் சிம்பிள் இதுக்கு தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கணும் இப்போ இங்கே மைனஸ் காமனாக எடுத்துருக்குறேன் அப்போது த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஒன் பை டூ மைனஸ் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் டூ இருக்குது பாருங்கள் டூ எப்படி எழுதலானா ஃபோர் பவர் ஒன் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இஸ் டூ தானே வரும் உங்களுக்கு இங்கே எப்படி சார் சென்டரில் மைனஸ் வந்தது மைனஸ் காமனாக எடுத்துகிட்டேன் இந்த செம்மை தனித்தனியாக பிரிச்சுட்டேன் இந்த டினாமினேட்ரு இதுக்கும் சொந்தம் அதனால் பை எக்ஸ் மைனஸ் ஒன் நல்லா பார்த்துங்க ஸ்டெப்ஸு டூ பை இந்த இடத்துல வேறு ஸ்டைலே எழுதிருக்கேன் எயிட் பவர் ஒன் பை த்ரீ இங்கே ஃபோர் பவர் ஒன் பை டூ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் டூ தான் வரப்போகுது எயிட்டுக்கு க்யூப் ரூட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டூ தான் வரப்போகுது தனி தனித்தனியாக பிரிச்சாச்சு தனித்தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம் இந்த சம்மை லிமிட் லிமிட் எக்ஸ் டேன்ஸ் டூ ஒன் செவன் பிளஸ் எக்ஸ் க்யூப் ஓல்ட் பவர் ஒன் பை த்ரீ மைனஸ் எயிட் பவர் ஒன் பை த்ரீ ரைட் ஓல்ட் டிவைடட் பை ஓல்ட் டிவைடட் பை இப்போ என்ன செய்ய நான் இந்த சம்முடைய நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நான் யாரால் டிவைட் பண்ண போகிறேன்னா எக்ஸ்கியூப் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ண போகிறேன் நியூமரேட்டர் ஆஸ்வெல்ல டினாமினேட்டர் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் எக்ஸ்கியூப் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணுறேன் டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ்கியூப் இருக்கிறதுனால எக்ஸ்க்யூப் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணுறேன் மைனஸ் அதே மாதிரி இங்கேயும் லிமிட் எக்ஸ்டர்ன்ஸ் டு ஒன் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓல் பவர் ஒன் பை டூ மைனஸ் ஃபோர் பவர் ஒன் பை டூலாம் இருக்கட்டும்

மைனஸ் எயிட் பவர் ஒன் பை த்ரீ ஓல்ட் divided பை x cube மைனஸ் ஒன் இப்படி எதில்லாம பாருங்கள் எக்ஸ்கியூப் ப்ளஸ் செவன் மைனஸ் எயிட் ஆமாம் ரைட் நல்லா செக் பண்ணி பாருங்கள் cube minus மைனஸ் ஒன் செவனில் எயிட் போச்சுன்னா மைனஸ் 1 நன்ன வரும் அப்போ this is my new numerator ஓல்டு divided by ஓல்டு divided பை limit பிரிக்க போகிறேன் இந்த சம்முக்கு x எக்ஸ் பை ஜிஆஃப் எக்ஸ்னால் எஃப்ஆஃப் எக்ஸ்க்கு தனியாக போடலாம் ஜிஆஃப்எக்ஸ்க்கு தனியாக போடலாம் அப்போது லிமிட் எக்ஸ்டர்ன்ஸ் டு ஒன் கீழே தனியாக போட போகிறேன் நான் எக்ஸ் மைனஸ் ஒன் பை திஸ் இஸ் ஏகூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்ம்லாம் ஏகூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்ம்லாம் போடலாம் அல்லது இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியும் போடலாம் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியும் போடலாம் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் அந்த ஃபார்ம்லாம் வச்சும் போடலாம் அந்த ஃபார்ம்லாம் வச்சும் போடலாம் நீங்கள் அல்லது ஏகூப் மைனஸ் பிக்யூபில் பிரிச்சும் போடலாம் நான் ரெண்டு மெத்தடம் தரேன் நல்லா கவனிங்க எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் This is minus limit limit x turns to one x turns to one. This can be written as three plus x square whole power one by two minus four power half by x square minus one can be written as x square plus three minus four. Am I right? 3 is 4, minus one. whole divided by whole divided by

X டர்ன்ஸ் டூ 1. எக்ஸ் டேன்ஸ் டூ ஒன் என்ன பாருங்க பாருங்கள் எக்ஸ் டேர்ன்ஸ் டூ ஒன்னுன்னு இருக்குது எக்ஸ்டர்ன்ஸ் டூ ஒன் என்ன பண்ணுங்கன்னா கியூபு பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் க்யூப் பண்ணுங்கள் அப்போ x Cube டேர்ன்ஸ் டூ ஒன் க்யூப் இஸ் 1 ஆட் செவன் ஆன் போத் சைட்ஸ் ஆட் செவன் ஆன் போத் சைட்ஸ் அப்போ ஒன் ப்ளஸ் செவன் என்ன ஆகிடும் 8. அப்போ x க்யூப் ப்ளஸ் செவன் 8 எய்ட்டுன்னு அர்த்தம் அப்போ x க்யூப் ப்ளஸ் செவன் எக்ஸ் க்யூ ப்ளஸ் செவன் அப்ரோச்சஸ் எயிட் எந்த சம்லன்னா இந்த நியூமரேட்டரை தனியாக இந்த சம் தனியாக லிமிட் போட்டுன்னு இருக்கிறோம் இந்த சம் தனியாக லிமிட் போடணுருக்கிறோம் எப்போதுமே அடிஷன்லையும் பிரிச்சுக்கலாம் லிமிட்டை சப்ராக்ஷன்லையும் பிரி பிரிச்சுக்கலாம் டிவிஷன்லேயும் பிரிச்சுக்கலாம் மல்டிப்ளிகேஷன்லையும் பிரிச்சுக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது நம்மக்கிட்ட புக்கில் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த சம்லையும் லிமிட்ஸ் அப்ரோச்சஸ்ஸையும் மாற்றலாம் நம்மளால் அப்போ எக்ஸ்டர்ன்ஸ் டூ ஒன்னா க்யூப் பண்ணால் ரெண்டு பக்கமும் க்யூ பண்ணும் ரெண்டு பக்கமும் க்யூ பண்ணும் ஆட் செவன்னா ரெண்டு பக்கமும் ஆட் செவன் பண்ணணும் அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சிங் சிம்பிள் வரும் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் செவன் அப்ரோச்சஸ் எயிட் இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சம் மேலே என்ன இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் செவன் ஓல் பவர் ஒன் பை த்ரீ மைனஸ் எயிட் பவர் ஒன் பை த்ரீ ஓல் டிவிட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் செவன் மைனஸ் எயிட் பை பை இந்த சம் பாருங்க இந்த சம் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள் 1 பை ஒன் பை இந்த செம்மை அப்படியே உல்ட்டாவை மாத்துறேன் இந்த செம்மை அப்படியே உல்டாவை மாற்ற போகிறேன் ஒன் பை எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஒன் பை ஒன் பை

அதுக்கப்புறம் ஆடு த்ரீ ஆன் போத் சைட்ஸ் ஆடு த்ரீ ஆன் போத் சைட்ஸ் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டர்ன்ஸ் டூ த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ் ஃபோர் அப்போ இந்த இடம் லிமிட் என்ன ஆயிடுது போனால் லிமிட் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டர்ன்ஸ் டூ ஃபோர் ஆர் அப்ரோச்சஸ் ஃபோர் இது அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஓல் பவர் ஒன் பை டூ மைனஸ் ஃபோர் பவர்

இந்த சம் இந்த ஃபார்மில் தான் எப்படி பாருங்க இது ரெண்டும் இது ரெண்டும் அப்ரோச்சிங்கில் சேமாக இருக்கான்னு பார்த்துங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அப்ரோச்சிங்கில் சேமாக இருக்கா ரைட் இந்த ஃபார்மிலும் இந்த ஃபார்ம்லாம் ஒன்று தான் எப்படி இந்த ரெண்டு டேர்மும் அப்ரோச்சிங்கில் சேம்மார்க்கு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டென்ஸ் டு ஃபோர் சேமாக இருக்கா ரைட் மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கணும் மேலே இருக்கிற டேர்மே கீழே இருக்குதா இருக்குது ரைட் அப்போது நியூமரேட்டரை முடிச்சிடலாம் நியூமரேட்டரை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் நியூமரேட்டருடைய என் 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 என்ன ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ பவர் தான் என் ஏ ஏன்னா அது இந்த டேர்ம் இந்த அப்ரோச்சிங் இருக்குது பாருங்கள் இதான் ஏ அப்போது எயிட் எயிட் பவர் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் இப்போ இங்கே போட போகிறோம் இங்கே என் வந்து ஆஃப் 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 ஏ ஏன்னா இந்த இந்த நம்பர் ஏ தான் இந்த நம்பர் எக்ஸ்டர்ன்ஸ் டூ ஃபோர் ஃபோர் ஓல் பவர் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன்னா ஆஃப் மைனஸ் ஒன் பை 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 ஒன் பை லிமிட் எக்ஸ்டர்ன்ஸ் டூ ஒன் ஒன்னுன்னா ஒன்னே தான் வரும் இந்த நியூமரேட்டருக்கு நீங்கள் லிமிட்ஸ் கொடுக்கவே முடியாது ஏன்னா எக்ஸ் வேல்யூவே கிடையாது அப்போ ஒன் ஒன் தான் இருக்கும் டைனாமினேட்டருக்கு மட்டும் கொடுக்கலாம் இதுவும் இந்த ஃபார்மில் மேட்சிங் பாருங்கள் எக்ஸ் பவர் என் ஒன் கேன் பி ரிட்டன் எஸ் ஒன் க்யூப் அப்போது எக்ஸ் பவர் என் ஒன் க்யூப் வந்துருச்சு அவங்களுக்கு இது ரெண்டும் இங்கே லிமிட்ஸில் அப்ரோச் ஆகிருக்குதா அப்போது நமக்கு என் வந்து த்ரீ த்ரீ இன் டூ ஏ பவர் ஏ என்ன அது ஒன் ஒன் பவர் என் மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன் ஆனால் ஒன் பைன்னு போடணும் ஒன் பை ஏன்னா ரெசிப்ரோக்கிள் ஆக்கிட்டீங்க பை அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஒன் பை இங்கே ஒன்றுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாமா ஒன்னுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாமா இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம்லாம் சேம் பாருங்கள் நியூமிரேட்டர்ல இருக்குது டினாமினில் இருக்கும் அப்ரோச்சிங் பாருங்கள் எக்ஸ் டர்ன்ஸ் டூ ஒன் எக்ஸ் டர்ன்ஸ் டூ ஒன் எக்ஸ் டர்ன்ஸ் டூ ஏ எக்ஸ் டர்ன்ஸ் டூ ஒன் இந்த ரெண்டு லெட்டரும் அப்ரோச்சிங் சேமாக இருக்கணும் எக்ஸ் ஏ எக்ஸ் ஏ எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் அதனால் இதே ஃபார்முலா தான் எண்ணுக்கு மட்டும் டூ போட்டுக்கணும் டூ இன்ட்டு ஏ பவர் ஏ பவர்னால் ஒன் பவர் டூ மைனஸ் ஒன் ரைட் ஃபைனலி ஒன் பை த்ரீ எயிட் பாவ எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஒன் மைனஸ் த்ரீ இஸ் மைனஸ் டூ பை த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ மைனஸ் ஒன் பை டூ ஃபோர் பவர் ஆஃபில் ஒன் போச்சுன்னா மைனஸ் ஆஃப் இது ஒன் பை ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ ஒன் பவர் எனி திங் ஒன்றாக வரும் விட்டுடுங்க பை ஒன் பை டூ ஒன் பவர் எனித்திங் ஒன்றாக வரும் விட்டுருங்க ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ கேன்சல் ஆகிடும் ஒன் பை டூ ஒன் பை டூ கேன்சல் ஆகிடும் இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன் ஒன் பை எயிட் பாவா டூ பை த்ரீ டூ பை த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோர் பாவா ஒன் பை டூ ஒன் பை டூ அப்போது எயிட் கேன் பி ரிட்டனர்ஸ் எயிட் கேன் பி ரிட்டனர்ஸ் ஒன் பை டூ பவர் த்ரீ டூ பவர் த்ரீ எயிட்டு இன்ட்டு டூ பவர் த்ரீ டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் டூ டூ அல்லது டூ ஸ்கொயர்னு போட்டு டூ டூ கூட கேன்சல் பண்ணிக்கலாம் பவருக்கு மேலே பவர் இருந்தால் கேன்சல் ஆகிடும் அப்போது ஒன் பை டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர்னால் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ அப்போது ஒன் பை ஃபோரில் ஒன் பை டூ போச்சுன்னா உங்களுக்கு எல்லா எல்சியும் எடுத்திங்கன்னா ஃபோர் மேலே ஒன் வந்துடும் இங்கே டூ வந்துடும் இப்போ ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் திஸ் சம் ஓகே